புதுச்சேரி ரியல் எஸ்டேட் அதிபர் திட்டமிட்டு கொல்லப்பட்டதாகவும் இதனை காவல்துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் மூடி மறைக்க முயற்சிப்பதாகவும் புதுச்சேரி எம்எல்ஏ திரு வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் சரவணன் தமிழகம் முழுவதும் நிலங்களை வாங்கி அதனை வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். வேலூர் மாவட்டத்தில் ஒரு இடத்தில் நிலத்தை வாங்கியுள்ளார். அந்த இடத்தை அவருக்கு தராததால் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். இந்நிலையில் சரவணன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை சம்பவத்தை முறையாக விசாரிக்கவில்லை என புதுச்சேரி எம்எல்ஏ திரு வைத்தியநாதன் குற்றம் சாட்டினார். அவர் 12:30 உள்ள போனவர் 7 மணி 8 மணி வரைக்கும் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அவருடைய டிரைவர் போய் தேடும்போது ஆள் கிடைக்கல. அப்புறம் 7 மணிக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுத்துருக்குறாங்க. அந்த சாப்பாடுல தவறு நடந்ததா இல்லை வேறு என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. அந்த ஃபுட்டேஜெலாம் எல்லா பகுதியிலையும் ஃபுட்டேஜ் இருக்குது. அதை கரெக்டாக கண்டிப்பாக எடுத்து அதில் தவறு நியாயமான நீதி விசாரணை தேவைன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ரியல் எஸ்டேட் அதிபர் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாகவும் பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின்னர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணா தெரிவித்தார். பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அவர் வந்து சந்தேகத்துக்கு இடமான முறையில் வந்து இறந்து கிடந்துள்ளார். அவரோட பிரேதத்தை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக வந்து நம்ம ஜிஹெச் வேலூர் வந்து அனுப்பிச்சிருக்கோம். இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து நம்ம சந்தேக மரணமாக இருக்கிறதுனால டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். அட் சேம் டைம் வந்து போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோகிராஃபும் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ போஸ்ட்மார்ட்டத்தோட அடிப்படையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறமா என்ன வந்து மருத்துவர்கள் அறிக்கை தராங்களோ அந்த அறிக்கையை பொறுத்தும் இப்போ நம்ம காவல்துறையும் வந்து இதர புலன் விசாரணையும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பொறுத்து இந்த சந்தேக மரணத்தை ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு போகும்.